மேல்மருவத்தூரில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு விழாவும் ஒரு தனி சிறப்பு பெற்றதுதான். அதுவும் ஆடி பூரம். கேட்கவா வேண்டும், எத்தனை லட்சம் பக்தர்கள் இந்த ஆடி பூரத்தினால் பலன் பெறப் போகிறார்கள் என்பதை அவள் திருமுகத்தில் தவழும் புன்னகையே அதற்கு சாட்சியாக நின்றது. ஆடி மாதம் என்பது பெண் தெய்வங்கள் ஆடி மகிழும் மாதம். ஆன்மீகத்தில் பண்டிகைகளின் துவக்கமே ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனம், தை முதல் ஆணி வரை உத்தராயணம். பூமாதேவி அவதரித்த மாதமும் ஆடிதான். புகழ் தெய்வங்கள் பூரிக்கும் மாதமும் ஆடிதான். ஏன் நீதி தவறிய மதுரையை நெருப்பு தின்றதும் ஆடியில்தானே? ஆடித் திங்கள் பேரிருள் பக்கத்து அழல்சேர் குட்டத்தட்டமீ ஞான்று வெள்ளிவார தெள்ளறியுண்ண உரைசான் மதுரையோடு அரசு கேடுறும் என மதுராபதி தெய்வம் கூறியதே. ஆம், ஆடி என்பது மகிழ்வுக்கும் உரியது. ஆடி என்பது மிதமிஞ்சி ஆடிக்கொண்டவர்களின் ஆட்டத்தை நிறுத்துவதற்கும் உரியது. ஆடியில் அமாவாசை, ஆடியில் பதினெட்டு, ஆடி பெருக்கு, ஆடி பட்டம், ஆடி தபசு, ஆடி வெள்ளி என பல விழாக்கள் இருந்தாலும் ஆடிப்பூரம் ஆடியின் தனிச்சிறப்பு. மேல்மருவத்தூரில் என்ன தவம்?